அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் விசாரணை தொடங்கியுள்ளது. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் விசாரணையானது தற்போது தொடங்கியுள்ளது. அதை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றம் பொதுக்குழுவை நடத்தலாம் என கூறியுள்ள நிலையில் நான் என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளது. உச்சநீதிமன்றம் பொதுக்குழுவை நடத்தலாம் என கூறியுள்ள நிலையில் நான் என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுக்குழுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் விசாரணையானது தற்போது தொடங்கியுள்ளது. உச்சநீதிமன்றம் பொதுக்குழுவை நடத்தலாம் என கூறியுள்ள நிலையில் நான் என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு தற்போது விசாரணைக்கு வந்துள்ளது. உச்சநீதிமன்றம் பொதுக்குழுவை நடத்தலாம் என கூறியுள்ள நிலையில் நான் என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்றம் பொதுக்குழுவை நடத்தலாம் என கூறியுள்ள நிலையில் நான் என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுக்குழு சட்டப்படி நடக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுக்குழு சட்டப்படி நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது என ஓபிஎஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுக்குழு கட்சி விதிகளின்படி நடக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாக ஓபிஎஸ் தரப்பு வாதம் செய்துள்ளது. ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணை தொடங்கியது. உச்சநீதிமன்றம் பொதுக்குழுவை நடத்தலாம் என கூறியுள்ள நிலையில் நான் என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் விசாரணையானது தொடங்கியது. உச்சநீதிமன்றம் பொதுக்குழுவை நடத்தலாம் என கூறியுள்ள நிலையில் நான் என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணை தொடங்கியது.